நாம கொண்டாடுறதுக்கு என்ஜாய் பண்றதுக்கு ஒரு அழகான காலை பொழுது. எந்திரிச்சுக்கங்க, குட் மார்னிங். அலையோசை கேட்டுட்டு இருக்கீங்க 92.7 நீர்க்குமிழி பார்த்துருப்பீங்க. ஒரே ஒரு செகண்ட் டக்குன்னு வந்து அப்படியே காணாமல் போயிடும். லைஃப்லையும் கஷ்டங்களும் அப்படி தான், ரொம்ப நேரம் நிலச்சி நிற்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம், அப்படிலாம் கிடையாது. நீர்க்குமிழி மாதிரி டக்குன்னு காணாமல் போயிடும். இது பெரிய கடலை பார்க்கும்போது எவ்வளோ பெரிய சந்தோஷம் மனசுக்குள்ளே வருதோ அந்த மாதிரி உங்களுக்குள்ளேயும் சந்தோஷம் இருக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். கேட்டுட்ருக்கீங்க அலையோசை 92.7, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்போது இளையராஜாவோட இசையில் பாடல் வந்துட்டுருக்கு. பிள்ளைக்கு நல்ல வரன் வந்திருக்கு, கடனை உடனே வாங்கியாச்சு. கஷ்டப்பட்டு பிள்ளைய கரை சேர்த்து வச்சிருவோம். நம்ம பிள்ளையாவது நல்லா இருக்கட்டுங்க. எப்பா என் கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்? முத போட்டு மீன் எடுக்க வழிய பார்ப்போம். கல்யாணம் வச்சிருக்கேனே, கையில காசு இல்ல, கொஞ்சம் ஏதாவது கிடைக்குமானே? திரவியா, ஏற்கனவே போட்டுக்கு வாங்கின காசே கொடுக்கல, இப்போ வந்து பொண்ணு கல்யாணத்துக்கு வர காசு கேக்கியப்பா, அது எப்படி கொடுக்க முடியும்? என்னண்ணே பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்கிற, கடை வேறு அவ்வளோ இருக்குது,
என்ன தானே பண்ண போற நீ? கஷ்டப்பட்டு பிள்ளைய கரை சேர்த்து வச்சிருவோம். நம்ம பிள்ளையாவது நல்லா இருக்கட்டுங்க. என் கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்? முத போட்டை மீன் எடுக்க வழியா பாப்போம். கடை வேற அவ்வளவு இருக்குது, என்னதானே பண்ண போற நீ? போட்டுக்கு வாங்கின காசே கொடுக்கல, இப்ப வந்து பொண்ணு கல்யாணத்துக்கு வர காசு கேப்பா? திரவியா, இன்னும் ஒண்ணு சிக்கலையா? நம்ம பிள்ளையாவது நல்லா இருக்கட்டுங்க. என் கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்? என்னதானே பண்ண போற நீ? இப்ப வந்து பொண்ணு கல்யாணத்துக்கு வர காசு கேப்பா? இன்னும் ஒண்ணு சிக்கலையா? என்ன இந்த கடை கணக்குது தெரியுதா உனக்கு? ஏண்டா என்னடா இது கூற மீனே, எவ்வளவு விலை போகும் தெரியுமா உனக்கு? இன்னைக்கு இதுக்கு சரியான டிமாண்ட். ஊரையா கொடுவாடா கேன போயில அண்ணே, நல்லா பாருனே, பண்ண தெரியுது பாருனே. ஆமா எவ்வளோடா போகும் தெரியலையே, வா சூசைட்ட போய் கேட்டு பார்ப்போம். சூசைட்டியா அண்ணே? வாணே சூசை எங்கடா இருப்பாரு? வாணே ஹார்பர்ல தானே இருப்பாரு, சீக்கிரம் வாணே. கொஞ்சம் மீன எடுத்துக்கிறேன், ரொம்ப எதிர்பார்க்காத.
உன் கடன் போக. ஏய் அந்த பக்கம் போடா, ஒரு 2.5 லட்சம் ரூபா தரலாம். 2.5 லட்சம் என்ன யோசிக்கிற? உன் கடன்லாம் கழிச்சப்போ அவ்வளோ தர முடியும். ஹலோ, உனத்தாண்டா ரொம்ப நேரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கேன். மீனை குடலில் கொடுத்துட்டு சாயந்தரம் ஆனால் அந்த வீட்டில் பாரு. ஏய் இங்கே பேசிக்கிருக்கேன்டா. இன்று அதிகாலை கடலுக்கு மீன் பிடிக்க சென்ற 43 ராமேஸ்வர மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்தனர். அவர்களை விடுவிக்க கோரி பாம்பன் மண்டபம், தங்கச்சி மடம் மற்றும் ராமேஸ்வர மீனவ பொதுமக்கள் அனைவரும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். இதனால் நாளை முதல் மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன் பிடிக்க செல்லவில்லை என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது.